உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் புள்ளி பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிதான் மோதும். இந்த நிலையில்தான் இரண்டு ஆண்டுகள் நடைபெறும் இந்த டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு புள்ளிகள் கிடைக்கும். இந்த நிலையில்தான் ஒரு டெஸ்டில் வெற்றி பெற்றால் 12 புள்ளிகளும் முடிவே தெரியாமல் சமனில் இருந்தால் இரு அணிகளுக்கும் தலா 4 புள்ளிகளும், போட்டி டையில் முடிந்தால் இரு அணிகளுக்கு 6 புள்ளிகளும் வழங்கப்படும். ஆனால் புள்ளிகளை வைத்து கணக்கு போடாமல் புள்ளி சதவீதத்தை கணக்கு வைத்து ஆன் இடம் நிர்ணயிக்கப்படும். இதனால் 100% புள்ளிகளை பெறுவதற்காக அனைத்து அணிகளும் வெற்றியை நோக்கி செல்கின்றனர். இந்த நிலையில்தான் மழை காரணமாக இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது சமனில் முடிந்தது. இதில் இந்திய அணி வெற்றி வாய்ப்பு இருந்தும் மழையால் ஆட்டம் நடக்கவில்லை. இதே போன்று இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியும் மழை காரணமாக சமனில் முடிந்தது. இதில் இங்கிலாந்து வெற்றி அருகே ஒரு கால் எடுத்து வைத்த நிலையில் மழையால் போட்டி சமனில் முடிந்தது. இந்த நிலையில்தான் இந்த புள்ளிப்பட்டியலில் பாகிஸ்தான் அணி 100% புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. இந்திய அணி 66.67% இரண்டாவது இடத்திலும், ஆஸ்திரேலியா அணி 54.17% மூன்றாவது இடத்திலும், இங்கிலாந்து அணி 21.17% நான்காவது இடத்திலும் உள்ளது. அதேபோல் வெஸ்ட் இண்டீஸ் அணி 16.67% ஐந்தாவது இடத்திலும் உள்ளது. இந்த நிலையில்தான் இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது மழையால் கைவிடப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரத்வைட் அவர்கள் திமிரான பேச்சை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது, இந்த டெஸ்டில் நாங்கள் பேட்டிங்கில் எங்களுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்தினோம். நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக பேட்டிங்கில் நன்றாகவே சண்டையிட்டோம். பந்து வீச்சில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆனால் பேட்ஸ்மேன்கள் முதல் டெஸ்டில் விளையாடிய விதத்திலிருந்து இரண்டாவது டெஸ்டில் நல்ல கம்பேக் கொடுத்தார்கள். எனினும் முதல் இன்னிங்ஸில் நாங்கள் 20 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தோம். நாங்கள் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாட விரும்புகிறோம். கடைசி நாளில் 289 ரன்களை நாங்கள் வெற்றிகரமாக துரத்திவிடுவோம் என்ற எண்ணத்தில் தான் இருந்தோம். ஏனென்றால் ஆடுகளும் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு மழை காரணமாக பேட்டிங் செய்ய வாய்ப்பு அமையவில்லை என்றும் எத்தனைஸ் முதல் டெஸ்டில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். தான் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு தகுதியானவர் என்பதை முதல் டெஸ்ட் போட்டியில் காண்பித்து விட்டார். அதே போல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எல்லாம் பேட்டிங்கிற்கு ஏற்ற வகையில் ஆடுகளம் இருக்கும். ஆனால் இங்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பேட்டிங்கை முன்னேற்றம் செய்ய பயிற்சி செய்வோம். இந்த டெஸ்டில் எங்களுடைய அணியில் இரண்டு பேட்ஸ்மேன்கள் நன்றாக விளையாடினார்கள் என்றும், ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் அந்த போட்டிக்கு நாங்கள் சிறந்த வகையில் தயாராகுவோம் என்று கூறினார்.